அண்ணா ஒரு கப் டீ பார்சல்னா கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா. ஏமா, அவர் கொதிக்கிற டீயை பிளாஸ்டிக் பையில போட்டு கொடுத்திருக்காரு, நீ அதை வாங்குற? எல்லாரும் வாங்குறதானே. பிளாஸ்டிக் பையில சூடான டீ வாங்கி குடிச்சா கேன்சர் வியாதி வரலாம். கேன்சரா? என்ன சார் சொல்றீங்க? சூடான பொருளை பிளாஸ்டிக் கவர்ல கட்டறப்ப பிளாஸ்டிக்ல இருக்க டயாக்சின்ற கெமிக்கல் டீல கலக்குது. அந்த டீயை நம்ம குடிச்சோம்னா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்படி தூக்கி போற பிளாஸ்டிக் பையில தேங்குற தண்ணியில இருந்து தான் டெங்கு மலேரியா மாதிரி நோய் எல்லாம் வரும். டீயை வாங்குறதுக்கு ஒரு பாத்திரத்தை வேற தூக்கிட்டு வரணும். அதுல டீயை வாங்கிட்டு அதை குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வேற வைக்கணும். டீயை வாங்கணுமா, அதை குடிச்சு முடிச்சோமா, அந்த பிளாஸ்டிக் பைய தூக்கி போட்டோமான்னு இருக்கணும். அதுதான் ஈஸி. அதை விட்டுட்டு நீங்க என்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. பயப்படுத்தலமா? உண்மைதான், நீங்க ஈஸியா இருக்கேன்னு தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் குப்பை அப்படியே பறந்து போய் ஒரு சாக்கடையில விழுந்து அந்த சாக்கடைய அடைச்சுக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், அந்த தண்ணியை ஓட விடாம அங்கேயே தேங்க வச்சிடும். அப்புறம் என்ன? தேங்கி நிக்கிற அந்த தண்ணியில கொசு உற்பத்தி ஆகுது, அந்த கொசுவால டெங்கு மலேரியான்னு பல நோய்கள் உருவாகுது. அது மட்டும் இல்ல, நீங்க தூக்கி போட்ட பிளாஸ்டிக் மண்ணில் புதைச்சது வைங்க, அது மழை தண்ணீர மரங்களுக்கு போக விடாம தடுத்து மரங்களை பட்டு போக வச்சிருது. மரங்கள் பட்டு போனா மழை வராது, மழை வரலன்னா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நான் ஒரு ஆள் தூக்கி போடுற பிளாஸ்டிக்லயா இவ்ளோ ஆபத்து வரும்னு சொல்றீங்க? நீங்க மட்டும்தான் தப்பை செய்துகிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல பேர் செய்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்த உலகத்துல ஒரு வருஷத்துல 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பை சேருது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு நிமிஷத்துக்கு 1 லாரி பிளாஸ்டிக் குப்பை சேருது. அப்படி என்றால் இன்றைய சூழ்நிலையில் பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியுமா? பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? வாழையில மண் குவளை, தூக்கு சட்டி, தாத்தா கையில வச்சிருந்த மஞ்சப்பை, பாட்டி இடுப்புல சொல்லி இருந்த சுருக்கு பை, இப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப இனிமே கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போகணுமா? 300 கிராம் மொபைல் போனை எப்பவுமே கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். 30 கிராம் துணிப்பைய கடைக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போக முடியாதா என்ன? இந்த பிளாஸ்டிக் அழிவு மனுஷங்களை மட்டும்தான் பாதிக்குதா? மனுஷங்க மட்டும் இல்ல, கால்நடைகளையும் வனவளங்களையும் இந்த பிளாஸ்டிக் அழிவு பாதிச்சு.